சென்னையில் துணிவு திரைப்படம் பார்க்க சென்று உயிரிழந்த பரத் என்ற இளைஞரின் குடும்பத்தினருக்கு ரஜினி ரசிகர் மன்றத்தினர் நிதியுதவி வழங்கினர். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடிகர் அஜித் நடிப்பில் உருவான துணிவு திரைப்படம் கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் வெளியானது. இந்த திரைப்படத்தை காண்பதற்காக சென்ற சிந்தாதரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரத்குமார் என்ற இளைஞர் லாரியின் மேலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் சென்னை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றத்தினர் உயிரிழந்த பரத்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு 25,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகி ரமேஷ் கோவிந்தராஜ், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று அறிவித்தாலும் மக்களுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டு இருப்போம் என கூறினார். எங்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து எல்லாருமே வந்து இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் கேள்விப்பட்டோம் போன மாதம். அதாவது எங்கள் இனத்தை சார்ந்த ஒருவர், ரசிகர்ன்ற இனத்தை சார்ந்த ஒருவர் தவறிட்டார் போன தடவை ஒரு பெரிய செலிப்ரேஷனில். ஸோ நாங்கள் வந்து இதில் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன தொகையை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்.